கடைசி நாலஞ்சு வருஷத்தில் சரியாக நடக்கலையே தவிர, இப்போ 70 இயர்ஸ் 80 இயர்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் அமாங் த டாப் ஸ்டேட்ஸ் இன் த கண்ட்ரி. இது வரைக்கும் 20 வருஷத்தில் இல்லாத நிதி குறை, ஃபிஸ்கல் டெபிசிட், மொத்த பற்றாக்குறை காணப்போகிறோம் இந்த வருஷம். தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனை ஏடிஎம்கே கவர்மெண்ட்டோட ஒரு விங்கு மாதிரி ஆக்கிக்கிட்டு, ஏன்னா உள்ளாட்சியை நடத்தினா நீங்கள் பயங்கரமாக தோல்வி அடைய போகிறீங்க. இப்போ எப்படி திருத்தணுன்றது இவங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல, அப்போ ஏன் அப்போ புரியல, உங்களுக்கு என்ன அறிவு பத்தலையா? அப்போ ஏற்கனவே பொருளாதாரம் முடங்கி இருக்கிற நேரத்தில் இன்னொரு புது ஃபேக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது நான் எவ்வளோ பயந்தனோ அதோட மோசமாக நடந்துருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் சார், கருப்பு, அதான் நம்ம அருண் சூரி சொன்னார்ல, கருப்பு பணம் எல்லாம் வெள்ளப்பணம் ஆயிடுச்சு. யார் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்காங்களோ அவங்க வந்து ஸ்டேட் டேக்ஸ் ரேட்டை மாற்ற முடியுது, சவுக்கடி மாதிரி அடிக்கிறாங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் திரும்புது. நீ நன்மை செய்கிறியோ இல்லையோ பரவாயில்ல, முதல்ல கெடுதல் செய்யாதே. மருத்துவர் எடுக்கிற ஒரு ஓத், என்ன சொல்றது, உறுதிமொழி அரசியல்வாதிக்கும் எடுக்க வேண்டியிருக்கும். திமுக மேலே ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு ஒரு ஃப்ளாஷ் ஆகுதுன்னா, வலதுசாரி அரசியலை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. திமுக வந்து பொருளாதார பொருளாதாரத்துக்கு எதிரான போராட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பின்தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வெறும் சமூக நீதி மற்ற விஷயங்கள் அதில் இருக்கிறாங்க, ஆனால் மற்ற விஷயங்களில் அந்த ஒரு இடதுசாரி தன்மையை விட்டு விலகி போகிறாங்களோ அப்படின்ற ஒரு. நாங்கள் முழுக்க முழுக்க லெஃப்ட் ஃபிலாசபி கம்யூனிஸ்ட் ஃபிலாசபி மாத்திரம் இருந்திருந்தோன்னா அப்போ நம்மளுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் ஏன் வேறு வேறு கட்சி இருக்கணும்? எங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் வேறுபாடு. என்ன வேறுபாடுனா, கேபிட்டலிசம் அதாவது ஃப்ரீ மார்க்கெட்ஸில் எந்த குறையும் இல்லை. ஆனால் என்ன வித்தியாசம், நாங்கள் சொன்னோம் பப்ளிக் செக்டருக்கும் ஒரு பெரிய ரோல் இருக்குது, சில இதெல்லாம் கவர்மெண்ட் தான் பண்ணியே ஆகணும், வேறு யாரும் பண்ணக்கூடாது, இன்சூரன்ஸு இல்லை தண்ணி சர்வீஸு இல்லை ரயில்வேஸ் நடத்துகிறது எல்லாம். அதுக்கு அடுத்து நாங்கள் சொன்னோம் சிலது வந்து கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட்டில் பண்ணுறது தான் அடிப்படை. எங்கள் தாத்தாவே கோஆப்ரேஷன் மினிஸ்டராக இருந்திருக்காரு நீதி கட்சி ஆட்சியில் 1926-27. என்ன சொல்கிறோம், பேங்கிங், ஹவுசிங், இன்சூரன்ஸ், ஃபார்மிங், இதிலெல்லாம் கோஆப்ரேட்டிவ் இஸ் அ பெட்டர் வே டு ரன் அ பிஸ்னஸ், பெட்டர் வே டு ரன் த செக்டர் ஆஃப் த எக்கானமி. இது கவர்மெண்ட்னாலும் ரொம்ப ஒரு பியூரோக்ரஸி ஆயிரும், ப்ரைவேட்னாலும் ரொம்ப ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ் ஆயிரும். இந்த கோஆப்ரேஷன் அதாவது நம்மளெல்லாம் கலந்து நம்மளுக்கு கலெக்டிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்றது தான் கோஆப்ரேஷன். இப்போ இன்சூரன்ஸ்லாம் முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சது, மியூச்சுவல் சொசைட்டி. மியூச்சுவல் சொசைட்டினா 1000 பேர் ப்ரீமியம் கட்டுறோம், யாராவது செத்தா அவங்களுக்கு போது பணம், அப்புறம் இது ஜாஸ்தி போயிட்டே இருக்கும்போது த ரெஸ்ட் ஆஃப் அஸ் பே ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் பாதிப்பு. ஆக்சுவலாக இது இன்சூரன்ஸ் எப்படி ஆரம்பிச்சது, ஷிப்பிங்கில். ஏன்னா நீங்கள் ஷிப்பிங் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கும்போது ஷிப்பு போனால் உன் உயிரும் போச்சு, அப்போ உன் சொத்தும் போச்சு, உன் வாழ்க்கையும் போச்சு, அப்போ யார் உன்னை பாதுகாப்பா? அப்போ எல்லா ஷிப் ஓனர்ஸும் சேர்ந்து இன்சூரன்ஸ் ஆரம்பிச்சது முதல் முதல்ல. இந்த மாதிரி இந்த கோஆப்ரேட்டிவ் செக்டருக்கு ஒரு பெரிய ரோல்னு சொன்னது நீதி கட்சி, அது கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கு டிஎம்கே. ஏன்னா டிகே வந்து என்றைக்குமே கவர்மெண்ட் நடத்தலை, ஆட்சின்னு சொன்னால் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து 20-37 நடத்துது ஆன் அண்ட் ஆஃப், 67 இப்போ வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மாதிரி டிகே என்றைக்குமே அரசாங்கம் நடத்தலை. அப்போது எனக்கு தெரிஞ்சு டிரவிடியன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா டிரவிடியன் ஃபிலாசபி ஆன் எக்கனாமிக்ஸ்ன்னு சொன்னால், தேர் இஸ் அ டெஃபினட் ரோல் ஃபார் பப்ளிக் செக்டர், தேர் இஸ் அ டெஃபினட் ரோல் ஃபார் கோஆப்ரேட்டிவ் செக்டர், அண்ட் வி வாண்ட் ஃப்ரீ என்டர்பிரைஸ் டு ஃப்ளரிஷ். எங்கள் வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கும் ஒரு மார்க்கெட் டிசிப்ளின் கொண்டாடுறதுக்கும் ஃப்ரீ மார்க்கெட்ஸ் இருந்தால் தான் நன்மைன்றது இது 1920 சொல்லிகிட்டு இருக்கு இது நீதி கட்சி. அந்த வகையில் பார்த்திங்கன்னா எங்களுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. ஏன்னா கம்யூனிஸ்ட் சொல்லுது எல்லாமே ஸ்டேட் ஓண்டாக இருக்கணும், ஃப்ரீ மார்க்கெட்ஸ் நல்லதில்லை, இது ப்ரைவேட் செக்டர் இருக்கவே கூடாது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட். இந்த தமிழ்நாடு அனுபவம் கடைசி 100 வருஷத்தில் 70 வருஷம் திராவிட இயக்க கட்சிகள் நடத்தியிருக்கிறதுன்னு அவுட்புட் விளைவை பார்த்தால், எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போகிறதையும் சமூக நீதி கொண்டாடுறதையும் வளர்ச்சி உருவாக்கும், தட் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்க்ளூஷன் டஸ் இன்ஃபேக்ட் ப்ரொவைட் கிரேட்டர் க்ரோத், திஸ் லீட்ஸ் டு தட். ஏன்னா இது நம்ம இங்கே மாத்திரம் பார்க்க தேவையில்லை. இஃப் யூ லுக் அட் சிங்கப்பூர், சிங்கப்பூரில் லீ குவான் யூ சொன்னார், ஃபவுண்டிங் ஃபாதரும், இப்போ இருக்கிற பிஎம்மும் சொன்னார், இப்போ இருக்கிற டெப்டி பிரைம் மினிஸ்டர் தர்மன் சண்முகரத்னமும் சொல்கிறாரு, எங்களுக்கு முக்கியம் த சொசைட்டல் ஹார்மோனி. அதனால தான் ஹெச்டிபி ஃப்ளாட்டில் இத்தனை சைனீஸு, இத்தனை மலேசு, இத்தனை இந்தியன்ஸு இந்த மாதிரி இருக்கணும், அவங்க பசங்கள்லாம் ஒரே ஆரம்ப பள்ளிக்கு போகணும், அப்போ தான் எல்லாம் ஒற்றுமையோடு வளருவாங்க. இதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிட்டோம்னா வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வரும்.
இதில் பிரச்சனை வந்துருச்சுன்னா சமூக நீதி இல்லை சமுதாய ஒற்றுமை இல்லாமல் போயிடுச்சுன்னா வளர்ச்சி வராது அப்படின்னு இங்கேயும் சொல்கிறார். அதே மாதிரி நீங்கள் அமெரிக்கா கூட போய் பாருங்கள், எங்கெல்லாம் வந்து நிறையா வளர்ச்சி இருக்கோ, கலிஃபோர்னியா, மினசோட்டா, நியூயார்க் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ரோக்ராம்ஸ், சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அப்போ இன்க்ளூசிவ், யாரையும் விட்டுறக்கூடாது, கொஞ்சம் நஷ்டப்படுறவங்க கஷ்டப்படுறவங்கள எப்படியாவது தூக்கி வைக்கணுன்ற மாதிரி ஒரு சிஸ்டம். ஸோ நான் ஐ வுட் சே தட் த டிராவிடியன் ஃபிலாசபி ஆன் எக்கனாமிக்ஸ் ஆர் த டிராவிடியன் எக்கனாமிக் மாடல் இஸ் குவைட் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம், டிராவிடியன் மாடல் ஒரு பக்கம். ஆனால் என்றைக்குமே டிராவிடியன் மாடல் சொல்லலை அதானி அம்பானிக்கு தான் நம்ம சப்போர்ட்டு, அது ரொம்ப ராங். நாங்கள் என்றைக்குமே அந்த மாதிரி பேசினதும் கிடையாது, வாழ்க்கையில் பேசவும் மாட்டோம், வரலாறுல யாருமே அந்த மாதிரி சொன்னதில்லை. கார்ப்பரேட்டை தான் வளர்க்கணும் அப்படின்னு, சமுதாய நீதி, சமூக ஒற்றுமை, எல்லாருக்கும் வாய்ப்பு, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இலவச சாப்பாடு இல்லை இலவச துணி இல்லை இலவச வீடு, இதெல்லாமும் இன்க்ளூஷன், கரெக்டாக? இது பண்ணாதான் வளர்ச்சி. நம்மளுக்கு ரிசல்ட் காமிக்குது, கடைசி 4-5 வருஷத்தில் சரியாக நடக்கலையே தவிர, இப்போ 70 இயர்ஸ் 80 இயர்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் அமாங் த டாப் ஸ்டேட்ஸ் இன் த கண்ட்ரி. பண மதிப்பிழப்பு வந்துச்சு, நீங்கள் அதை வந்து எப்படி பார்க்குறீங்க? எனக்கு சில சமயம் பேச்சே வரமாட்டேன் சார் இந்த திட்டத்தை பற்றி கேட்டால். ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில் நான் படித்த வரலாற்றில் இவ்வளோ ஒரு மக்களை பாதிக்கிற திட்டத்தை நான் கனவு கூட காணிருக்க மாட்டேன், யாராவது விருப்பத்தோடு பண்ணுவாங்க அப்படின்னு. இது அதாவது இது என்றைக்கு அறிவித்தாங்களோ ஒரு வாரத்துக்குள்ளே நான் ஒரு லெட்டர் எழுதினேன். அந்த லெட்டரில் என்ன சொன்னேன், இது எப்படி தான் இந்த திட்டம் எடுத்தாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அவங்க சொல்கிற இலக்கு என்ன என்றால் கருப்பு பணத்தை ஒழிக்கணும், நிறையா பேரை டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கொண்டாடணும், காசுக்கு பதிலாக ஆன்லைன்லேயோ செக்லேயோ கார்டிலையோ அப்படின்னு. அந்த ரெண்டு கருத்தை, அந்த ரெண்டு இலக்கை அடையிறதுக்கு இதுதான் முறை என்றால் எனக்கு புரியவே இல்லை, கை கால் ஓடலை. ஏன்னா அந்த இலக்கை அடையிறதுக்கு எத்தனையோ வகையில் திட்டம் இருக்குது இதை தவிர. அது இல்லாமல் இந்த திட்டத்தில் வரக்கூடிய பாதிப்புகள் என்னால் கனவு கூட காண முடியலை. அதாவது ஹவு மெனி வேஸ் இட் கேன் ஃபெயில், எத்தனை வகையில் இது மக்களை பாதிக்கக்கூடியது என்றதை எனக்கு அச்சம் உறுத்துது, இது எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இதில் எத்தனையோ நம்மளுக்கு தெரியாத சூழ்நிலைகள், சம்பவங்கள், நடவடிக்கைகள் வரலாம், அதை எப்படி தான் தாக்குப்பிடிக்க போகிறாங்கன்னு எனக்கு புரியலன்னு நான் அப்போ எழுதினேன். அது நான் எவ்வளோ பயந்தனோ அதோட மோசமாக நடந்திருக்கு. ஏன்னா திட்டம் எவ்வளோ தவறான திட்டமோ செயல்பாடு அதோட ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸாக, யோஜனை இல்லாமல், ரொம்ப ஒரு அவசரத்தில் செயல்பாடு பண்ணி பொருளாதாரத்தை முடங்கியது யாரும் மறுக்க முடியாது. எல்லா அரசியல்வாதிக்கும் மருத்துவர் எடுக்கிற ஒரு ஓத், என்ன சொல்கிறது, உறுதிமொழி அரசியல்வாதிக்கும் எடுக்க வேண்டியிருக்கும். மருத்துவர் எடுக்கிற ஹிப்போக்ராட்டிக் ஓத் என்ன, ஃபர்ஸ்ட் டூ நோ ஹார்ம், நீ நன்மை செய்கிறியோ இல்லையோ பரவாயில்ல, முதல்ல கெடுதல் செய்யாதே. அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த திட்டம் வந்து, இது திட்டத்தை யாராவது ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறது சார், மனுஷத்தனம் இருந்திருந்தால் இதை முற்றிலும் மறுத்திருக்கணும். வேணாங்க, இதில் வந்து இது நம்ம இலக்கு அடைவோமோ இல்லையோ, அடைகிற வழியில் பல கோடி மக்கள் வாழ்க்கை, பொருளாதாரம், பொழைப்பு, வேலை, விவசாயம் பாதிக்கப்பட போகுது. அதனால் இது வேணாம், நம்ம வேறு வழியில் பார்ப்போம், இல்லைன்னா கைவிட்டுருவோம் அப்படின்ற ஒரு மனுஷத்தனம் இருந்திருக்கணும்னு எனக்கு தோணுது. கருப்பு பணம் எங்கே தான் சார் போச்சு? நீங்கள் சொல்லுங்கள் சார். கருப்பு, அதான் நம்ம அருண் சூரி சொன்னார்ல, கருப்பு பணம் எல்லாம் வெள்ளைப்பணம் ஆகிடுச்சு, எல்லாம் பேங்க்கில் வந்துருச்சு. ஏன்னா 99.5% என்னமோ வந்து சேர்ந்துருச்சு பேங்கிங் சிஸ்டமில். இப்போ கருப்பு பணம் எங்கே போச்சு? வெள்ளைப்பணம் ஆகி பேங்க்கில் வந்து உட்காந்துருக்கு. இப்போ ஜிஎஸ்டியில் வந்து ஜிஎஸ்டி இந்த இதெல்லாம் கொண்டு வரும்பொழுது, இப்போ இந்த பண மதிப்பிழப்பு கொண்டு வரும்பொழுது பான் கார்டு வந்து நகை வாங்குறதுல இணைக்கணும் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து ஓரளவுக்கு இந்த தங்க முதலீட்டில் வந்து கருப்பு பணத்தை தடுக்க முடியும் அப்படின்னு இப்போ மறுபடியும் அதை எடுத்துட்டாங்க.
ஏன் இந்த மாதிரி? சரி, என்னன்னே புரியல. அதாவது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஒரு திட்டம் நல்லதா கெடுதலான்றது முக்கியமான கேள்வியை தவிர, அதோட முக்கியமான கேள்வி அதன் செயல்பாடு எவ்வளோ திறமையுடன் உருவாக்கப்பட்டது, இது டிசைன் பண்ணியிருக்கு, யோசிக்கப்பட்டது அப்படின்றது ஒரு முக்கியமான கருத்து. நீட் இப்போ எடுத்துங்க, நம்ம எவ்வளோ தான் நீட்டை எதிர்க்கிறோமோ, அந்த நீட் இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸாமோட மோசமாக இருந்திருக்கு. எத்தனை வழக்கு தொடங்கி, நானே வழக்கு தொடங்கி ஸ்டே வாங்கியிருக்கேன் மதுரை ஹைகோர்ட்டில், இது தவறான ஜியோ, இந்த மாதிரி இது ஒரு செக்கே கிடையாது, மூணு மாநிலத்தில் போடுறானா ஒரு மாநிலத்தில் போடுறானா அப்ளிகேஷன் செக்கே இல்லாமல் இருக்குன்னு. அந்த வகையில் பார்த்தா ஜிஎஸ்டியில் யாருக்கெல்லாம் ஓரளவுக்கு நாட்டோட நிஜ சூழ்நிலை தெரிஞ்சிருந்ததோ அவங்கெல்லாம் பல முறை எச்சரிக்கை சவுண்ட் பண்ணாங்க, இது வேணாங்க, ஏற்கனவே பொருளாதாரம் பயங்கரமாக முடங்கி கிடக்குது டிமானிட்டைசேஷனால், இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் திட்டம், அஃப்கோர்ஸ் லாங் டேர்மில் பெனிஃபிட் கிடைக்கும் யாரும் மறுக்கலை, ஆனால் இன்னும் நிறையா டிசைன் ஃபீச்சர்ஸ் கூட ஃபைனலைஸ் ஆகலை, அதற்கு மேல் எல்லாம் சரி பண்ணி நம்ம தெளிவாக்கி போடணுன்னா இது கொஞ்சம் நாள் ஆகும். ஏற்கனவே பொருளாதாரம் முடங்கி இருக்கிற நேரத்தில் இன்னொரு புது ஃபேக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணால் இன்னும் நெகட்டிவ் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, தயவுசெய்து தள்ளி போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது அரசாங்கம் கேட்கல, அது கேட்காததுனால் வந்த விளைவு இது. 10 ரேட்டு, 15 ரேட்டு, இன்றைக்கி மாறுது, நாளைக்கு மாறுது, இதெல்லாம் மாறுது. இது சரி, செயல்பாடு தவறு. இதுக்கு மேல் ஒரு முக்கியமான ரெண்டு கேள்வி மாத்திரம் யோசிக்கணும். இப்போ கடைசியாக மாற்றங்கள் கொண்டாந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாற்றங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க அது குஜராத் மாநிலத்துக்கு பாக்கி மாநிலத்தோட நன்மை கொடுக்கும் அப்படின்னா, அரசியல் தேர்தல் 2 மாதத்தில் வரணுன்றதுனால அரசியல் ரீதியாக ஜிஎஸ்டி கவுன்சில் கையெடுத்து அசைக்கப்பட முடியுமா அப்படின்ற அச்சம் வருது எங்களுக்கெல்லாம். 2வது கேள்வி, இது வந்து விஏடி ஸ்டேட் கண்ட்ரோலில் இருந்த டேக்ஸை சென்ட்ருக்கு இப்போ கொடுத்துட்றோன்றது தான் முதல் பயம். இந்த ஜிஎஸ்டியை உருவாக்கும் போது ஸ்டேட்ஸ் எல்லாம் நாங்கள் ஏன், எங்களுக்கு இருக்கதே இந்த சேல்ஸ் டேக்ஸு, ப்ரொஃபஷனல் டேக்ஸு, கமர்ஷியல் டேக்ஸு, விஏடி, இதுதான் எங்கள்கிட்ட இருக்குது, ஏன்னா இன்கம் டேக்ஸ் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, அப்போ எங்களுக்கு டாக்ஸேஷன் கண்ட்ரோலே இல்லாமல் போயிடும் அப்படின்ற பயத்துக்காக தான் நாங்கள்லாம் ஜிஎஸ்டியை முதலே எதிர்த்தோம். நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் கேட்டதுனால. எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல்ல இந்த நீதி கட்சி சென்னை மாநகரத்தில் உருவாக்கப்பட்ட இலவச உணவு திட்டத்தை காமராஜர் ஏற்கனவே விரிவாக்கி எல்லா ஏழைகளுக்கும் கொடுத்துட்டு இருந்த திட்டத்தை எம்ஜிஆர் சொன்னார், எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்க போகிறேன். அப்போ வந்து அவ்வளோ செலவு இது வரைக்கும் ஒரு மாநிலம் ஒரு வருஷத்தில் திடீர்னு ஜாஸ்தி ஆக்கினது கிடையாது. அப்போ எல்லாம் கேட்டிருந்தாங்க, எங்கேருந்துங்க உங்களுக்கு பணம் வரும், பொறுப்பற்ற செயலாக இருக்குன்னு. என்ன பண்ணார், கமர்ஷியல் டேக்ஸை 1% ஏற்றினார், அதில் தேவையான பணம் வந்துச்சு. அப்போது ஜிஎஸ்டி வரும்போது இதை முதல் உதாரணமாக காட்டி நான் நண்பர்கள்லாம் எழுதினோம் சில இடத்துல, பேப்பரில் கூட என்ன சொன்னோம், இந்த மாதிரி நாளைக்கு நாங்கள் மாநிலம் எங்கள் உரிமையில் ஒரு திட்டத்தை கொண்டாடணும், இதுக்கு வந்து 10,000 கோடி சேர்க்கணுன்னா எங்கள் டேக்ஸ் ரேட்டை எங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது, ஜிஎஸ்டிக்கு போயிடுது, இதை நாங்கள் ரொம்ப பயப்படுறோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ நடந்திருக்குது என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் விஷயம் தானே நடந்திருக்கு இந்த மாற்றம்லாம் குஜராத்துக்கு. அப்போ என்ன தெரிய வருது, யார் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்காங்களோ அவங்க வந்து ஸ்டேட் டேக்ஸ் ரேட்டை மாற்ற முடியுது. அப்போ நாங்கள் என்ன பயப்பட்டோமோ அது உண்மையாயிருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த ஜிஎஸ்டியிலேயே இருக்கிற எனக்கு இப்போ 2 பிக்கெஸ்ட் ஃபியர் என்னன்னா, இது அரசியல் ரீதியாக திருப்பப்படுமா கண்டினியூவாக இந்த மாதிரி, ஒன்று. 2வது, மாநில உரிமையே போச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இல்லை மாநில உரிமை போல, ஜிஎஸ்டி கவுன்சில்னு உருவாக்குறோம், அதில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஓட்டு இருக்குது, அஃப்கோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வீட்டோ பவர் இருக்குது, ஆனால் இது வந்து நாங்களும் எங்கள் எங்கள் அதிகாரத்தை விட்டு கொடுக்குறோம், நீங்களும் விட்டு கொடுக்குறீங்க, ரெண்டும் சேர்ந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் போடுறோன்னு. ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சில் யார் டிக்டாட்டில் நடக்குது, இப்போது சவுக்கடி மாதிரி அடிக்கிறாங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் திரும்புது, அப்போனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் நடக்குது. அப்போ எது நாங்கள் அச்சப்படுத்தமோ அது உண்மையாகி போச்சு. தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கு? இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மோசமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் அனாவசியமாக அலாமிஸ்டாக இருக்க விரும்பலை. பணம்ன்றது நான் பெரிய பெரிய வங்கியில் வேலை செஞ்சு பல $100s of billions பார்த்ததுனால பணம்ன்றது, அஃப்கோர்ஸ் தனிநபர் பணம்ன்றது முக்கியம், ஏன்னா அதை வச்சு தான் நான் சாப்பிட்றேன், கார் வாங்குகிறேன்,
ஆனால் ஒரு நிர்வாக அளவுலேயோ கம்பெனி அளவுலேயோ அரசாங்க அளவுலேயோ பணம்ன்றது அவ்வளோ என்ன சொல்கிறது திடீர்னு எல்லாமே இல்லாமல் போயிடும் அப்படின்ற பயம்லாம் உருவாக்குற சூழ்நிலை கிடையாது. அண்டர்லைங் ஃபண்டமெண்டல்ஸ் இது நல்ல மாநிலம், 75 மக்கள் இருக்கும், படிப்பளவு ஜாஸ்தி இருக்குது, ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்குது, ஏற்கனவே இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. அதனால் இது வந்து ஏதோ நாளைக்கு தெருவில் கற்றுக்கிட்டு போகணுன்ற அளவுக்கு இருக்கானா? இல்லை. ஆனால் இது வரைக்கும் 20 வருஷத்தில் இல்லாத, அதாவது எப்போ வந்து எஃப்ஆர்ஏ பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம் உருவாக்குனதோ 2003 அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் காணாத வருவாய்க்குறை, வருவாய் பற்றாக்குறை, நிதிக்குறை, ஃபிஸ்கல் டெஃபிசிட், மொத்த பற்றாக்குறை காணப்போகிறோம் இந்த வருஷம். அவ்வளோ மோசமாக நடக்குது மேலாண்மை தமிழ்நாட்டோட நிதி. உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போனதுக்கு திமுக தான் காரணம், கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க. இல்லாத ஒரு, அதாவது இன்னைக்கு தேவை உள்ளாட்சின்றதை விட்டுட்டு அந்த இடஒதுக்கீடை கொண்டு போய் தேர்தலாக போட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு. நான் அதுக்கு நான் தெளிவாக பதில் சொல்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் நாங்கள் போட்ட வழக்குக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கும் என்ன? உள்ளாட்சி தேர்தல் ஞாயிற்றுக்கிழமை நைட்டோட நைட்டாக அறிவிக்கப்பட்டு திங்கக்கிழமை காலையில் இருந்து வாக்கு என்ன சொல்கிறது மனுதாக்கல் ஆரம்பித்தாங்க. என்ன அப்போது திங்கக்கிழமை காலையிலேயே ஏடிஎம்கே மெம்பர்ஸ் போய் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? இது நியாயத்துக்கு விரோதம், இது நீதிக்கு விரோதம். இது எப்படி நேற்று ராத்திரி அப்போன்னா திட்டமிட்டு பண்ணுறாங்க. தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனை ஏடிஎம்கே கவர்மெண்ட்டோட ஒரு விங்கு மாதிரி ஆக்கிக்கிட்டு ராத்திரியோட ராத்திரி அறிவிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு காலையில் எல்லாம் மனு தயார் பண்ணி வச்சுக்கிட்டு போய் போடுறாங்க. எங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் எலெக்ஷன் கூட ஆகலை, என்ன பண்ணுறாங்க? அது இல்லாமல் ஒதுக்கீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் நெஞ்சம் முறைகேடு கிடையாது. அதாவது எத்தனை சீட் இருக்கணுமோ பெண்களுக்கு அத்தனை சீட்டு போடலை. எங்கெங்கே இருக்கணுன்றது கூட தப்பு விட்டு கொடுத்துடலாம். சரி, இந்த 18 பதிலாக இந்த 18 போட்டான், இல்லை 10 கரெக்டு 8 ஓவர்லேப் தப்புன்னா அவன் 18 சீட்டு பொம்பளைக்கு இருக்கணும்னா அவன் 10 சீட் தான் போடுறான், எப்படி சரி வரும் இது? இதெல்லாம் அநியாயம், அநீதி, சட்டத்துக்கு விரோதம் என்று ராத்திரியோட ராத்திரியாக பண்ணதை போய் நாங்கள் கேஸ் போட்டு நிறுத்துங்கன்னு சொன்னோம். நிறுத்தும் போது என்ன சொன்னோம்? ஒழுங்காக பண்ண சொல்லுங்கன்னு. இப்போது ஜூலை மாதத்தில் கொண்டாந்த சட்டத்தையும் மசோதாவையும் அதற்கப்புறம் அக்டோபர் ஆகஸ்ட் மாதத்தில் போய் கோர்ட்டில் நான் இன்னுமே இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதையும் ஏன் இந்த அரசாங்கம் அக்டோபர் மாதத்துலேயே சொல்லி அவர் முதல்ல என்ன நீதிபதி என்ன சொன்னார்? இப்போ ரத்து செய்கிறேன், டிசம்பருக்குள்ளே நடத்துன்னு சொன்னார். இப்போ எப்படி திருத்தணுன்றது இவங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல? அப்போ ஏன் அப்போ புரியல? இவங்களுக்கு என்ன அறிவிப்பத்திலையா? அப்போ இல்லை, நீங்கள் 9 மாதம் கழித்து திருத்தறதுக்கு நான் திட்டத்தை இப்போ தான் கண்டுபிடித்திருக்கிறேன், இனிமேல் 6 மாதம் நான் செயல்பாடு பண்ணுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தெளிவாக தெரியுது உங்களுக்கு நடத்துறதுக்கு பயம். ஏன்னா உள்ளாட்சியை நடத்தினா நீங்கள் பயங்கரமாக தோல்வி அடைய போகிறீங்க. எனக்கு அது கூட பரவாயில்ல, சரி அரசியலில் எத்தனையோ பணம் எல்லாம் நம்மளை மாதிரி இருக்க முடியாது, பரவாயில்ல. ஆனால் இவங்க கவுன்சிலர் இல்லாததுனால் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க நான் சொல்கிறேன். எனக்கு 22 வார்டையும் நான் ஒரு முறை இல்லை பல முறை சுற்றி நடந்திருக்கேன். கார்ப்பரேஷன் கவுன்சிலர் இல்லாததுனால தண்ணி பிரச்சனை, குப்பை பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை, லைட்டு பிரச்சனை, ரோடு பிரச்சனை, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சுயாட்சி என்ற திட்டம் நீதி காலத்துலேருந்து நான் நீதி கட்சி காலத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கோம். மக்கள் பக்கத்தில் இருக்க பிரதிநிதிக்கு பணத்தையும் பொறுப்பையும் கொடு. ஏன்னா நான் 2 லட்சம் பேருக்கு உறுப்பினர், நான் வந்து ஒவ்வொரு வீடியும் போய் பார்க்க முடியாது. எம்பி 10 லட்சம் பேருக்கு உறுப்பினர், அவங்க உறுதியாக பார்க்க முடியாது. ஆனால் கவுன்சிலர் 10,000 மக்களுக்குன்னா 2,000 வீட்டுக்கு ஒரு உறுப்பினர். அப்போ அவர் உறுதியாக போய் அவர் அக்கௌண்டபிளாகவும் இருப்பார், அவர் சரியாக கண்காணிப்பும் வச்சுருப்பார். இதை ஒழுங்காக வச்சுருந்தா நிறையா இப்போ கம்யூனிட்டி ப்ராப்ளம்ஸ் வராமல் இருந்திருக்கும். அதுதான் இருக்கிறதுலேயே கோவம் வருதே தவிர, சரி அரசியல் அவங்க என்ன சொல்கிறது பெனிஃபிட்டுக்கு நடந்துகிட்ருப்பாங்க, ஆனால் மக்கள் பாதிக்கக்கூடாதுல்ல, அது ஒரு பிரச்சனை. அன்னைக்கு வாழ்வீச்சு வசனங்கள், மேடை பேச்சுகள், அறிவார்ந்த தலைவர்கள், அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இளைஞர்களை உருவாக்கின ஒரு இது. இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான இளைஞர்கள், வித்தியாசமான டெக்னாலஜி, அதுக்கேற்ற மாதிரி வித்தியாசமான தலைவர்கள் பொறுப்பேற்றிருக்கீங்க. அடுத்த கட்டமாக ஒரு புது வகையான திமுகவை எதிர்பார்க்கலாமா? அந்த மாதிரி சார், காலம் மாறிக்கிட்டே இருக்குது, சமுதாயம் மாறிக்கிட்டே இருக்குது,
மக்கள் மாறிக்கிட்டே இருக்கின்றன. அதுக்கு மேல் சொல்ல போகிறேன். வாக்காளர்கள் எதிர்பாராத அளவுக்கு இதுவரைக்கும் வரலாறில் இல்லாத அளவுக்கு மாறிக்கின்றே இருக்கின்றன. ஏன்னா அந்த ஹை க்ரோத் ரேட், இப்போல்லாம் தமிழ்நாடு வந்து 1.6 பர்த்ஸ் பர் உமன் தான். அதனால் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் கூட கிடையாது. நம்மளுக்கு வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து வேலைக்கு வரலைன்னா நம்மளுக்கு லேபர் கூட சில இடத்துல ஷார்ட்டேஜாக இருக்குது. ஆனால் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் 2.5, 2.8, 3 பர்த்ஸ் பர் உமன் நடந்துட்டுருந்துச்சு. அவங்கெல்லாம் இப்போ வாக்காளர் வயதுக்கு வர்றாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் இளைஞர்கள் சதவீதம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. 20, 25, 30, 35 இப்போ வர்ற பொது தேர்தலில் 55% 35 வயசு கழிட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய இளைஞர்களுக்கு தெரியாது திராவிட இயக்கத்தினால் எவ்வளோ பயன்பட்டிருக்காங்க. அவங்க அதனால தான் காலேஜுக்கு போனாங்க, அதனால தான் அவங்களுக்கு ஈக்குவல் ஆக்சஸ் கிடைக்குது. இதெல்லாம் எடுத்து சொல்லி ஒரு அடுத்த தலைமுறைக்கு ஒரு உணர்ச்சி வசம் உருவாக்குறது எங்களோட கடமை. அதை ஒரு பெர்சிவியரன்ஸோட விடாமுயற்சியோட எடுத்து பண்ண போகிறது எங்கள் நான் மாத்திரம் இல்லை, எங்கள் டீமு, எங்கள் கட்சி நிர்வாகம். அதில் த பார்ட்டி அண்ட் த ஆர்கனைசேஷன் தட் கேன் அடாப்ட் பெஸ்ட் டு சேஞ்ச் இஸ் த வின்னர் ஆல்வேஸ் இன் லைஃப். அது நடக்கும்ன்ற நம்பிக்கையில் இருக்கும். வாழ்த்துக்கள் சார்.